வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நிறைய குழந்தைங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து, என்னோட குழந்தை வந்து தவழவே இல்லை, டைரக்டா உக்காந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு கூட காலையில எங்க கிளினிக் ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்களும் இதே கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஏன் மேம் என் குழந்தை தவழவே இல்லை, டைரக்டா நடந்துச்சு? ஆக்சுவலி குப்பத்துக்குல தவழல நடக்கலன்ற ஒரு குழந்தைக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவங்களுக்கு மூளை நரம்புல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால ஓகே. பட் நார்மலா இருக்கிற குழந்தை ஆனா குப்பத்துக்குல, ஆனா தவழல, ஆனா டைரக்ட் குப்பத்துக்குச்சுன்றது கூட ரொம்ப லேட்டா தான் குப்பத்துக்குச்சு, தவழல டைரக்டா நடந்துச்சு. நடக்கும் போது எந்த சப்போர்ட் இல்லாம ஹெல்ப் பண்ணாம நடந்துட்டாங்க. எந்த நீங்க பிராக்டிஸ் தான் கொடுக்கல நடக்க, ஓகே, அதுல போட்டு டைரக்டா நல்லா நடந்துட்டாங்க. ஓகே, இப்ப இதுல என்னன்னா, என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து இயற்கையா குப்பத்துக்கிறது, தவழ்றது, நடக்கிறதுன்றது இயற்கையா உள்ள உடம்புக்குள்ள இருந்து வர ஒரு உந்துதல். அது ஒரு குழந்தைக்கு எப்ப இல்லாம போகும், ஏன் இல்லாம போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நான் மல்லாக்க படுத்திருக்கேன், நேரா எனக்கு நேரா டிவியோ இல்ல ஒரு ஐபேடோ ஒரு இதுவோ ஸ்டாண்ட்லயோ வச்சு நான் வந்து ஒரு ரைம்ஸோ ஒரு குழந்தைக்குள்ள தாலாட்டு பாடல்களோ இப்ப ஒரு கண்மணி பாப்பா பாடல்களோ ஏதோ ஒன்னு நான் பாத்துட்டே இருக்கேன். நான் ஏன் போடுற என் குழந்தைக்கு, என் பிள்ளைக்கு சும்மா படுத்திருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு தமிழ் பாட்டு, குழந்தைங்க பாட்டு கேட்டா நல்லதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே, சோ நான் வந்து ரெக்கார்டடா ஒரு பாட்டு போடுறேன், அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தான் போடுறேன். என் குழந்தை டெய்லி உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கிற குழந்தைக்கு அந்த 6வது 7வது மாசம் வரும்போது டெய்லி பார்த்து பார்த்து மனசுல ஈர்த்த விஷயம், அது அவங்க அடிக்ட் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு குப்பத்துக்கிட்டு போய் அந்த பொருள் எடுப்போம், இந்த பொருள் எடுப்போம், அங்க போய் அது என்னன்னு பார்ப்போம், இங்க போய் இது என்ன பார்ப்போம்ன்ற நீட் இல்லை. நீங்க அந்த மாதிரி போட்டிருந்தீங்களா? என்ன போட்டிருந்தீங்க? ஓகே, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரைம்ஸ். குழந்தையா இருக்கும் போது அவங்க குப்பத்துக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து டிவியில, ஓகே, அது ஓகே. அந்த மாதிரி நீங்க வந்து குழந்தையா இருக்கும் போது அவன் குப்பத்துக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல டிவியில போட்டீங்க. அப்படி போட்ட ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை குப்பத்துக்கிட்டு இயற்கையான விஷயங்கள் பண்ண போய் எதையா இழுப்போம், அது என்னன்னு பார்ப்போம், இது என்ன பார்ப்போம், அது தோணவே தோணாது இல்ல, ஆப்வியஸா அவங்களுக்கு தோணல. அதனாலதான் அந்த குழந்தை தவழல, டைரக்டா நடந்துச்சு. உங்க குழந்தை தவழணும்னு நினைச்சா, உங்க குழந்தை இப்படி திரும்பணும்னு நினைச்சீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த போட்டு 24 மணி நேரம் நம்ம காமிச்சிட்டே இருந்தோம்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா, அந்த குழந்தை அதைதான் ஈர்க்கும், அதுதான் அட்ராக்ட் ஆகும். அதை குப்பத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அங்கே இங்கே போக அதுக்கு தோணவே தோணாது. ஸோ நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வந்து பிஸியா இருக்கோம்னு நினைச்சு, நம்ம குழந்தை வந்து ஒரு இடத்துல ஆக்குப்பைடா இருக்கும்னு நினைச்சு நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்புறம் ஏன் தவழல அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. உங்க குழந்தை தவழணும், வீடு ஃபுல்லா போய் களைச்சு போடணும், எல்லாத்தையும் வந்துட்டு தேடி எடுத்து எல்லாத்தையும் உடைச்சு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து குழந்தைக்கு முன்னாடி எதுவுமே காமிக்க கூடாது, போன் டிவி காமிக்க கூடாது. ஏன் என் பிள்ளை தவழ்ந்து போய் எல்லாத்தையும் எடுத்து உடைச்சு போடணும், ஏன் எல்லாத்தையும் இது பண்ணணும், எந்த செட்டையும் பண்ணாம குட் பாயா ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறது வந்துட்டு நம்ம குழந்தைக்கு இழைக்கிற அநீதி. அது நம்ம தெரியாம இழைச்சிடும், நம்மளுக்கே தெரியாம, நம்மளுக்கு யாரும் சொல்லியே கொடுக்கறது இல்ல. நம்ம அப்பா அம்மா வந்துட்டு அந்த காலத்துல இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகலன்னா அவங்களுக்கு தெரியலையா, நம்மளுக்கும் தெரியல. நம்ம நினைச்சுக்கிறோம் அறிவான விஷயம் தானே, பிள்ளைக்கு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பண்றோம். அந்த ஒரு விஷயம் அங்க ஆரம்பிக்கிறது, அடுத்தடுத்து எங்க வந்து முடியுதுன்னா, என் குழந்தை பேசல, என் குழந்தை நார்மலா இல்ல, என் குழந்தை ஸ்பெஷல் சைல்டா, இவன் பண்றதுலாம் பார்த்தா ஆட்டிசம் மாதிரி இருக்கே, ADHD மாதிரி இருக்கேன்ற பயத்தோட 6 மாசத்துல தவழாத பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து விட்டுருக்கு குழந்தைய. இன்னைக்கு வந்து ஒரு இந்த ஏஜ்ல நம்ம வந்து என் குழந்தை வந்து நார்மலா இல்ல, ஸ்பெஷல் சைல்டா இருக்கானோன்ற பயம் ஏன் வருதுன்னா, என் குழந்தைக்கு அன்னைக்கு என்ன அறியாம நான் செஞ்ச ஒரு தப்பு. ஸோ தயவு கூர்ந்து உங்க குழந்தைக்கு தவழ்ற நடக்கிற வயசுல, பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் மொபைல் டிவி காமிக்காதீங்க. அதை சட்டப்பூர்வமாக பேன் பண்ணணும்னு நான் நம்ம அரசாங்கத்துக்கே கேட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கேட்கறது கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே, இதென்ன இவ்வளோ பெரிய விஷயமா, இதை போய் அரசாங்கத்திட்ட சொல்லி பேன் பண்ண சொல்றா இவ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா என் குழந்தைங்களை மாதிரிதான் இந்த உலகத்துல எல்லா குழந்தைங்களும், குழந்தை பிறந்துச்சுன்னா அது வாழணும், அதை அனுபவிக்கணும், அது சாப்பிடணும், படிக்கணும், தூங்கணும், திங்கக்கிழமையா சனிக்கிழமையான்னு தெரியணும், இது காலைல டிஃபனா மதியான நேரம் சாப்பாடான்னு தெரியணும். அதை விட்டு பிறந்த குழந்தை என்னன்னு அம்மான்னு கூப்பிடல, குழந்தை இல்லைன்னு அழுததை விட குழந்தை பிறந்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிடல சொல்றதுலாம் கேட்கலன்னு இந்த சங்கடத்தோட விளக்கக்கூடாது. உலகத்துல பிறக்க எல்லா குழந்தைங்களும் அதோட அடையாளத்தை அதுவா சாதிச்சுட்டு போகணும், அதுக்கெல்லாம் நம்ம பெருசா ட்ரீட்மெண்ட் அலையக்கூடாதுன்னு நினைச்சோம்னா,
தயவு செஞ்சு குழந்தைங்க 0 to 5 years மொபைல் டிவி கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்க. அவங்க பார்க்க வேண்டிய வயசே கிடையாது. நம்ம தான் தாலாட்டு பாடணும், நம்ம தான் பாட்டு பாடணும். ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் நம்ம குழந்தைக்கு காமிக்கக்கூடாது. லவ் யூ ஆல், நன்றி.